ஆண்டவரே என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் தாரும் என் விழிகளுக்கு ஒளியூட்டும் விழிகளுக்கு ஒளியூட்டும் அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன் என் எதிரி நான் அவனை வீழ்த்தினேன் என்று சொல்ல மாட்டான் நான் வீழ்ச்சியுற்றேன் என்று பகைவர் மகிழ மாட்டான் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உண்மை வாழ்க்கை முறையை பற்றி சிந்திக்க இன்றைய கிரை வார்த்தைகள் எம்மை அழைத்து நிற்கின்றன கிரைவாக்கினர்கள் பற்றிய திருச்சட்ட கலைஞர்களின் பார்வை முரணாக இருந்தது அவர்கள் மக்கள் முன்னிலையில் இறைவாக்கினர்களை பற்றி மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தவர்கள் போல் நடந்து கொண்டார்கள் ஆனால் உண்மையில் இறைவாக்கினர்களின் இறப்பிற்கு காரணமானவர்கள் அவர்களே அவர்கள் போற்றிய இறைவாக்கினர்கள் அனைவருமே இறந்து போனவர்கள் ஆனால் வாழும் இறைவாக்கினர்களை அவர்கள் கடுமையாக துன்புறுத்தினர் இறந்த இறைவாக்கினர்களுக்கு உயர்ந்த கோபுரங்களை எழுப்பினர் ஆனால் வாழ்ந்து கொண்டிருந்த இறைவாக்கினர்களுக்கு இறப்பை தரிசாக கொடுத்தனர் உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கிறது என்று ஏசாயா புத்தகம் 1:14 கூறுகிறது ஓ மானுடா நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்று மீக்கா புத்தகம் 6:8 கூறுகிறது இந்த வார்த்தைகள் உண்மையான இறைவார்த்தைகள் இறைவாக்கினர்களின் போதனையின் அடிப்படை சாராம்சம் ஆனால் திருச்சட்ட அறிஞர்களின் வாழ்வு முறைக்கு எதிரானது இதுதான் இயேசு இறைவாக்கினர்களின் அடியொற்றி தனது வாழ்வை அமைத்துக் கொண்டவர் எனவே நிச்சயம் அவர் திருச்சட்ட அறிஞர்களால் எதிர்க்கப்பட்டது நமக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை நாம் அனைவருமே நமக்கென்று ஒரு வாழ்க்கை முறையை வகுத்து வைத்திருக்கிறோம் நாம் நினைப்பதுதான் நேர்மை உண்மை சரியான பார்வை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பொதுவான பார்வையில் எது நேர்மையோ எது உண்மையோ எது சரியோ அதற்கு நாம் முன்னுரிமை கொடுத்து நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அதையே ஆண்டவர் விரும்புகிறார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் நானுமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரளிக்கும் விடுதலையால் என் இதயம் களி கூறும் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் போற்றி பாடிடுவேன் ஏனெனில் அவர் எனக்கு நன்மைகள் பல செய்தார் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே உம் பேரன்பில் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன்